ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னு கேட்குறீங்களா? பேபிகார்ன் சில்லிங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நாங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் கூட மீதி படவே இல்லை. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு 200 கிராம் அளவுக்கு பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கோங்க. இதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இது எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன், அதாவது சுடு தண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா பேபிகார்னை சேர்த்துடலாம். பேபிகார்ன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் பேபிகார்ன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி சிக்கன் மசாலா இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு தட்டின மாதிரி இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மசாலா போதுமா இல்லை என்ன கொஞ்சம் வேணுமான்னு பார்த்துடலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மசாலா பேபிகார்னோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பிசைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பஜ்ஜி மாவு அளவுக்கு தேவையில்லை. இப்போது இது பொரிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு. கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பீஸாக இதில் சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பீஸாக சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கலரில் வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு இதுலேயே ஃப்ரை பண்ணோம்னா வாசம் சும்மா கம கமன்னு இருக்குங்க. இப்போது நம்மளோட பேபிகார்ன் வெந்துட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு. இப்போது இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட பேபிகார்ன் சில்லி சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக இருந்தது. பிள்ளைங்க ரொம்பவே ரசித்து ருச்சி சாப்பிட்டாங்க, கொஞ்சம் கூட மீதி படவே இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் இது மாதிரி செஞ்சு வைக்கும்போது 1-5 நிமிஷம் கூட நிற்கலைங்க, அது கூட எல்லாம் காலி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.